குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, குட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி மாலையை விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி, கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ குடுத்திருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய், அவ என்ன கிளியோ பாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற? கூப்பிடுற. பாப்பா பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுது, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கி இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி, பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன், வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூட? ஓ, இருக்கலாம். சம்திங், நீங்க என்னமோ அந்த பொண்ணை லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தரான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க, அவர் என்ன காப்பாத்துன வராச்சே. லவ் பண்றது ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கதே, இங்க இருக்கதே. என்ன சேர்த்து பாப்போமா? ஐயோ, அத மாத்தினாலே. தெரியும். இவன்கள் என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். Yes, private detective. Yeah, glad to meet you. How are you? Fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்க சேவையில ரொம்ப பாராட்டுறேன். Thank you sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளிய கண்டுபிடிக்காம இருக்க மாப்பிள்ள இருக்க. கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ் இங்க எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்க நான் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. ஓ, யூ ஆர் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தங்கலாம். Who is this? ஆரணி. இவன் திருவிழால பஞ்சு முட்டை விக்கிற பையன். நீங்க யாரை கேக்குறீங்க? டிரைவர். மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? ஆ, 1 மினிட். ஐ அம் சாரி. எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இருக்கலா கூட? இவன் தான் ஜெயில தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்கடா. டெல்லி கல்கத்தாவில பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சல்ல மாட்டி விட்டுருக்க, இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடண்ட் தப்பு தான், ஆனா இது உண்மை சார். அவனை விடா, நீ பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க ஹஸ்பண்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவ உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார்? வெரி ஃபன்னி. பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு நான் ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார, உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இல்லடா சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா? லவ்லி ஃபிகர். ஃபிகர் இல்ல சார், லவர், லவர், லவர்.
உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார் உங்க வீட்டுல தான் கல்யாணம் ஒத்துக்க மாட்டேன் சார். வீட்டுல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கிறோம். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இண்டியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார் கட்டிப்பிடிச்சிக்கலாமா சார்? கட்டிப்பிடிங்க சார். நல்லா அமைக்க கூட்டி போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார். போங்க சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பேசாதீங்க. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா பிடிச்சி பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு பழுத்த விட்டு அண்ணன் காலு. அது அப்புறம் விட்டதா ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. ஐயோ ரெண்டு இலக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்ட பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம் சார். சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்க தான் சார். கம் ஆன் ஃபாலோ. வயிற்று வலி பெரிய கேசா அந்த கத்திரி கொஞ்சம் கையை வெட்டி விட்டாருங்களா? என்ன நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் புல் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன்.
நேற்று இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போனது யாரு? நான் தான் சார். அங்க கைய வெட்டு கால வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? சார், ரெண்டு போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் போய் பிடிக்கல சார்? ஏற்கனவே ஒரு டெய்லர் சாப்பிட கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கைய வெட்டி விட்டாங்களேப்பா. ஏன் சார், ஒரு கையை வெட்டினாங்களா? இன்னொரு கையை நீ வெட்டுறேங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன், அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அது நீங்க தான் சார் கட்டணும். கதவு திறக்கலாமா? அதான் உனக்கு என்ன? வாட்மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பியூரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பியூரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுன்னா. நான் உள்ள இருந்தா நீங்களும் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்களும் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா சுண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம் வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய், என்ன பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொதோ மொதோ ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி, வேலு ஹோட்டல், பொனிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்ரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஃபேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது.